ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி அளிப்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி கோரும் இடைக்கால மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 1050 டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்து மருத்துவ பயன்பாட்டுக்கு வழங்குவதாக சேதாந்தா வாக்குறுதி அளித்துள்ளது. உடனடியாக மருத்துவத்துக்கு பயன்படும் 35 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜனை தயாரிக்க முடியும் என தெரியவந்துள்ளது. அடுத்தடுத்து திரவ ஆக்சிஜனையும் வாயு சப்ளையையும் அதிகரிக்க முடியும் என வேதாந்தா கூறியுள்ளது. ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவுக்கு தேவையான தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்கள் மட்டுமே ஆலைக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்டெர்லைட்டில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்தால் அது தமிழ்நாட்டின் ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்ய முன்னுரிமை அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் தெரிவித்துள்ளது.